ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്ഗരദുണ്ഡായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യായഷ സോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிகாரி வருடம் ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. அதிகாலை 4:38 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் அசுபதி. காலை 7:45 பின்பு பரணி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 2:00 to 3:00 வரை. காலம் காலை 10:30 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். இகழ்ந்து பேசும் உறவுகளிடம் வளர்ந்து காட்டும் பாக்கியம் பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாய் சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில சந்திர பகவானும் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால தன வரவு பண வரவு அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அந்நியும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பரம்பரை உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னமார் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கே. விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதிகாரமும் பணபலமும் ஆள்பலமும் இன்றைய நாளில் அமையும். அக்கம் பக்கம் உள்ளவங்க, சமூகத்தில் உள்ளவங்க, உத்தியோகத்தில் உள்ளவங்க, உடன் பழகிற நண்பர்கள் இவங்க எல்லோருமே உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நீத்தார் கடன்களை நிறைவேற்றி வைப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜெகதாம்பாள். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய். எடுக்கும் காரியங்களில் எளிதான வெற்றிகளை சந்திக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து இணையக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவு வகையில் நல்லதொரு சந்தோஷ நிலைகள் இன்றைய நாளில் உறுதியாகும். அதாவது உறவுகள் வந்தாலே செலவு அப்படிங்கிறத விட வரவு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் அதிகரிக்கும். மரபை மீறி பேசின உறவுகள் கூட மனசார பழகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். சமூகத்தில் தனி அந்தஸ்து கிடைக்கக்கூடிய தருணங்கள் இன்றைய நாள் ஆரம்பமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால தகுதிக்கு மீறிய ஆசைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வநாயகி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கே.
சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடகராசிய சார்ந்த வாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு வாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷமும் குடும்ப வளர்ச்சியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். இதுநாள் வரையில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய இனிமேல் நடந்தேறக்கூடிய பாக்கியங்களும் தருணங்களும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால திகுமானத்தை குறைக்காத வருமானத்தை சேர்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. நெஞ்சுறுதியோடும் நேர்மையோடும் செயல்படக்கூடிய சிம்ம ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட்டு சில்லறையை அள்ளக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால எந்த வயதில் உள்ளவருக்கும் இன்றைய நாளில் நன்மைகள் அதிகரிக்கும். உத்தியோகமாக இருந்ததுன்னா உத்தியோகத்தில் வந்து உயர்வு கிடைக்கும். கல்வியாக இருந்ததுன்னு வைங்களே மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகமாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அழிக்க முடியாததும் களைக்க முடியாததும் பாசம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். இக்கட்டான நேரத்திலும் இன்முகத்தோடு செயல்படக்கூடிய கன்னி ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பண வரவு பெருகக்கூடிய பாக்கியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3 இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவை அதிகப்படுத்திக்க முடியும். வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதே சமயம் அடுத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்கறது அப்படிங்கிறத விட அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதி இன்றைய நாளில் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தன்மானத்தை தவற விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோரம்ப கணபதி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல். நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்தக்கூடிய துலாம் ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே எவ்வளவோ கல்வி இருந்தும் தகுதியான வேலை இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க நீண்ட நாளாகவே சொந்த தொழில் செய்யணும்னு ஆசை அல்லது முயற்சி இருக்கும் இல்லையா, அந்த ஆசைகளும் முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேவையான அலைபேசியை தேவையில்லாமல் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் பி. உள்ளத்தில் பட்டதை ஒளிவு மறைவு இல்லாமல் பேச தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய தொழில் விருத்தியாகக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, கட்டிட வேலை செய்கிறவங்க, தொழிலாளி என்ற நிலையில் அதிகமாக கஷ்டப்படுறவங்க எல்லாவற்றுக்கும் மேலாக
செங்கல் மணல் விற்பனை செய்யக்கூடியவங்க இவங்க அனைவருக்குமே இன்றைய நாள் நல்லதொரு நிலை அல்லது இருக்கிற நிலை உயரக்கூடிய பாக்கியம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல நாந்தி பகவான் இருக்கிறதால பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கிலி கருப்பசுவாமி. அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ். உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான வார்த்தைகளால் இன்னல் விலகக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். புதிய புதிய பெரிய பெரிய கட்டிடம் கட்டக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும். அதே சமயம் விவசாயத்துறையில் உள்ளவங்க பக்கத்து பூமி அதாவது பக்கத்து நிலம் வாங்கக்கூடிய அல்லது பக்கத்து விவசாய பூமியை பேரம் பேசக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். விவசாயத்துறையில் விவசாய கல்வியில் உள்ள ஆராய்ச்சி மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மூட நம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் செல் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜ்எம். செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தக்க யோசனையால் மிக்க பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் அல்லது புதிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அரங்கேறும். அதே சமயம் பேக்கரி கடை வச்சிருக்கிறவங்க, பால் வியாபாரம் செய்கிறவங்க, சமையல் பாத்திர விற்பனை செய்கிறவங்க இவங்க எல்லோருமே இன்றைய நாளில் அதிகபட்சமான வருமானங்களையும் தொழில் ரீதியான வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புரட்சிகரமான செயல்பாடுகளில் பொறுப்புணர்வை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனக துர்க்கையம்மன். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி வி. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி குரு பகவான் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால விருச்சிகத்தில் குரு இருந்தால் வீடு தேடி வெற்றி வரும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப பல்வேறு வகைகளில் பல்வேறு நிலைகளில் வருமானமும் வெற்றியும் வகவகையா வந்து சேரும். அதே சமயம் உங்களுடைய பேச்சுக்கு பெரு மதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு செயலை செய்து காட்டுறோம் அப்படிங்கறத விட அந்த செயலை தன்னுடைய வாயால் சொல்லி காட்டக்கூடிய தன்னுடைய வாயாலேயே அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய தருணங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ. ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும், மன நிம்மதி மிகுதியாகும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், பெற்றவங்களுடைய ஆசீர்வாதமும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் கிடைக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் இஜட்.
ஓம் வசஸ்கராய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் வசஸ்கராய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரமும் நன்மையான காலமும் நிச்சயமா வரும். அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.